வணக்கம். இயற்கையை நேசியுங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டில் தோட்டத்தில் பூத்த பூவை தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் இருக்கிற நிம்மதி வேறு எதுலேயுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் பூ மொக்கு விட்டு விரிஞ்சு அழகாக அதைய பறித்து காலையில் சாமிக்கு சூடும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கனகாம்பரங்க. அப்படியே பாருங்கள், பச்சை கனகாம்பரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் அழகாக இருக்குங்களா. இது வந்து மயில் மாணிக்கம்னு நம்ம சொல்லுவோங்க. முருகருக்கு நல்ல இஷ்டங்க மயில் மாணிக்கம். காக்கடா சீசன் இப்போ தாங்க ஆரம்பிக்குது. பாருங்கள் காக்கடா ஒவ்வொன்று தாங்க பூத்துருக்கேன். இந்த பச்சை கனகாம்பரம் கட்டின மரம்னால இது இப்படி தாங்க இருக்கும். செண்பக செடி இப்போ தாங்க வச்சுருக்கேன், ரெண்டு பூ பூத்துருக்குங்க. செம்பருத்தி பற்றி உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ போட்டுட்டேங்க பாருங்கள். அதே மாதிரி தாங்க இந்த சங்குப்பூ கூட நம்ம பாருங்கள், இந்த காம்பை எடுத்துட்டு இதைய வார்ம் வாட்டரில் போட்டு அந்த கலர் இறங்கினதுக்கப்புறம் அதை ஃப்ரீசரில் போட்டு ஐஸ் க்யூபாக வச்சுட்டும் கூட ஜூஸ் போடும்போது அது ஒவ்வொன்றும் போட்டு குடிச்சிக்கலாங்க. இல்லைன்னா ப்யூராக வேணும்னா கூட இதில் இந்த ஜூஸில் இதை போட்டு ஜூஸில் லெமன் பிழிஞ்சிங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் வந்துடுங்க அந்த ஜூஸு. அதுவும் சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்திற்கு. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் பச்சை கனகாம்பரம் நல்லா இருக்குங்களா. எங்கள் வீட்டில் பூத்த பூ இன்னும் இருக்குங்க, கொடி மல்லிகைலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. பாருங்க இதை மயில் மாணிக்கம் காக்கடா பூ சீசன். பாருங்க இன்றைக்கி இன்னும் செடியெல்லாம் வச்சுட்டேங்க, மிச்ச பூ தான் இது. 20க்கு மேலே இன்றைக்கி பூத்துச்சுங்க. பாருங்கள் செம்பருத்தி